வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா February 10, Thursday. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி வீக்லி எக்ஸ்பைரி டே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைம் வந்து ஒரு 12:42 மேலே ஆகுது. மார்க்கெட் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக ரைஸ் ஆனாலும் ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு. நம்ம இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பார்க்குறோம். அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. அதையும் தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி மார்னிங்கில் ஆர்பிஐனுடைய மானிட்டரி பாலிசிங் மீட்டிங் அது வந்து நடந்துச்சு. ஸோ கவர்னர் ஸ்பீச்சஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எப்பயுமே ஃபண்டமெண்டலான நியூஸஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் ஒரு ஹெவி ஜம்ப் இருக்கும், ஹெவி வாலட்டைல் ஹெவி மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அது ப்ரெடிக்டபிளாக இருக்காது. அதே நம்ம சார்ட் பார்த்திங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு தான். நமக்கு என்ன மாதிரி கேண்டில்ஸ் உருவாயிருக்கு, அந்த கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாக ஒரு டெக்னிக்கல் ட்ரேடிங். பட் நியூஸஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம். ஃபண்டமெண்டல் வந்து அவங்க சொன்னாதான் தெரியுமே. ஸோ அதனால் நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உட்காரோம். ஸோ மார்னிங் மார்க்கெட் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம், அதனால் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் நமக்கு இப்போ ஒரு 12:40 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கால் வந்திருக்கு. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி வேறு. ஸோ எக்ஸ்பைரின்றனால கொஞ்சம் முடிகிற நேரத்தில் மார்க்கெட் நல்லா இருக்குன்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணோம். ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் வந்திருக்கு. 39,172.20 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கால் வந்திருக்கு. மேலே ரெண்டு கிரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸ் லைன். 39,172 வந்தது, 39,270 போதான். அதாவது 98 points இருக்குது. இந்த 98 points அச்சீவ் பண்ணுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:00 ஆகுது. நமக்கு கிடச்ச இந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 39,250 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது. அதாவது 245-246 இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. 39,250 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் பிரேக் அவுட் பண்ண முடியல. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 155 ஆயிடுச்சு. நமக்கு 1:00 ட்ரை பண்ணிச்சு, இப்போ 155. மார்க்கெட் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அகைன் வந்து பையிங் ரேஞ்ச் கிட்டக்க ரிட்டர்ன் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது இந்த பை ட்ரெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் ட்ரெண்டாக மாறிடுச்சு அப்படின்றத சார்ட் இன்டிமேட் பண்ணுது. 39,148 செல் பண்ணுங்கன்னு வருது. நமக்கு பைக்கால் வந்து 39,172. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 points வந்து டிஃப்ரென்ஸில் நமக்கு செல்காலாக வந்து ஆக்சுவலி சார்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறிடுச்சு. ரொம்ப நேரமாக ஒரு ஃப்ளாட் ரேட் போகுது, மோர் தேன் 1.5 hours போயிட்டுருக்கு. மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக போகுது, மார்க்கெட் இதுக்கு மேலே ஏறாதுன்ற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு சார்ட் வந்துட்டு நமக்கு செல்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல்கால் வந்துருச்சுன்றனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இப்போ நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. 39,148 செல் பண்ணுங்கன்னு வந்திருக்கு. நமக்கு 170 ரேஞ்ச் கிட்டே ட்ரேடிங் போகுது. ரொம்ப ஈஸியாகவே இப்போ செல்லிங் எடுக்கலாம். அடுத்து கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, ஸோ இது வந்து செல்கால்குரிய டார்கெட்ஸ் லைன். ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 39,050 தான் வந்து ஃபர்ஸ்ட் டாரட். ஸோ இது டிஃபரன்ஸ் வந்து ஒரு 98 points இருக்குது. இந்த 98 points அச்சீவ் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிடச்ச செல்கால் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக டவுன் செல் இறங்கிக்கிட்டே வந்துச்சு. இப்போ ஒரு 310 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இறங்கல, மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு நல்லா டவுன் ட்ரெண்டில் இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 39,050.10 இருக்குது. ஸோ 39,050 வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ரீச் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு ஒரு சடன் மூவ்மெண்ட் கிடச்சதில் 39,050 வந்து ரீச் அவுட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நமக்கு கிடச்ச செல்கால் ஃபர்ஸ்ட் டாரட்டை ரீச் ஆயிருக்கு. ஸோ செல்கால் ட்ராவல் ஆனதையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நமக்கு செல்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலி ஒரு 155 அப்புறமா ஜென்ரேட் ஆச்சு. நமக்கு ஒரு 24 points சேஞ்ச் ஆனதில் செல்காலாக மாறுச்சு 39,148. அங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான். ஆக்சுவலி வந்து நம்ம எக்ஸ்பைரி டே ஹெவி மூவ்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணிச்சு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் இறங்கி இப்போ ஒரு 310 தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஜஸ்ட் ஒரு 100 points மூவ் பண்ணுறதுக்கே ஒரு 1 hour மேலே டைம் வந்து எடுத்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகுது. 39,500 புட் ஆப்ஷன், இந்த மணி ஆப்ஷன். நமக்கு பைக்கால் போயிட்டுருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்கால். ஸோ செல்கால் பாருங்கள், 409 வந்தது, 320 வரைக்கும் டவுன் சைடில் இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு கால்ஸ் வந்தால் எப்படி இருக்குன்றதை ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி காட்டுறோம். இப்போ லாஸ்ட்டாக செல்கால் வந்துச்சு அப்படின்றதுனால இப்போ நம்ம புட் ஆப்ஷன் வந்து பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.